சங்கதுரீணபாதுகேத்வம் சுதிலக்ஷேண சஹஸ்ரசோ விமுரிஷாம் சபலம் மம ஜன்ம தாவதேதது இதிஹாசாஸ்ய மதப்பரம் கிமேதது. ஸ்லோகம் 1001. இதிரங்கதுரீணபாதுகேத்வம் சுதிலக்ஷேண சஹஸ்ரசோ விமுரிஷாம் சபலம் மம ஜன்ம தாவதேதது இதிஹாசாஸ்யம் அகப்பரம் கிமேதது. ரங்கதுரீண பாதுகே, ரங்கதுரீணம் ஸ்ரீரங்கத்தில் ரங்கநாதன் ரங்கிலிருந்து உலகத்தையெல்லாம் ஆட்டி படைக்கும் தன்மையுடனாக எல்லா காரியங்களையும் பண்ணுகிறான். அப்பேற்பட்ட ரங்கநாதனுடைய பாதுகா தேவியே, அவனுடைய பிரதியை சம்ரட்சிக்கும் தேவியே, நான் என்ன பண்ணேன், இதி சுஜிலட்சேன சகசரசோ விமுரிஷ்டான், இம்மாதிரியாக இந்த மாதிரி இப்போ 1000 ஸ்லோகம் எழுதினேன். இந்த மாதிரி 1000 ஸ்லோகம் எழுதி உன்னை பலவராக விமர்சனம் பண்ணி பலவாராக உன்னை ஸ்தோத்திரம் பண்ணேன். இப்போ என்ன காரியங்களெல்லாம் மிக அழகாக என்னால் முடிந்தவள்னு அழகாக ஸ்தோத்திரம் பண்ணேன். எனக்கு சபலம் மம ஜென்ம தாவது ஏற்றது பாதுகாசாசனம் பண்ணுவோம் இல்லையோ, இதனாலே எனக்கு ஜென்ம சாஃபல்யம் அடைஞ்சது. எனக்கு வேறு எதுலேயும் ஆசை கிடையாது. எச்சாது லாபு பூஜாசு விமுகோ வைஷ்ணவேஜனே என்று மங்களத்தில் சொல்கிறோம். சுவாமி தேசியம் ஒரு கியாதியோ ஏதாவது ஒரு பயனோ எதையும் எதிர்பார்த்து அந்த காரியம் செய்யவில்லை. அப்பேற்ற மனப்பக்கம் உடையவர் சுவாமி தேசியம். ஆகினால பாதுகா தேவி, நான் எந்த விதமான லாபத்தையும் குறித்து பண்ணலை. என்ன ஸ்தோத்திரம் பண்ணுங்கிற ஆசை வந்தது, நீ சொன்னேன் ஸ்தோத்திரம் பண்ணேன், அழகாக நான் என்னால் முடிஞ்ச பொருளும் நான் எழுதினேன். அதனால் இதனாலே எனக்கு சாபல்யம் கிட்டது. ஆக யாராவது ஒருத்தரும் இதை விட சென்றதாக எழுதலாம், எப்படி பாதுகா சாஸ்திரங்கிற மாதிரி பாதுகா லட்சம் அப்படின்னு சொல்லிட்டு யாராவது கிரந்தம் எழுதலாம், இதனாலும் பரவாயில்ல. அதனால் என்னுடைய கிரந்தத்துக்கு எனக்கு குறைவு இல்லை. எனக்கு என்ன சாபல்யம் கிடைச்சது, பாதுகாசனத்தை எழுதினுமே, அதுவே எனக்கு பெருமையை வழிய இதை விட உயர்ந்து இன்னொரு கிரந்தத்தை விட நம்ம உயர்ந்து உயர்ந்ததாக ஆகவில்லையே அப்படிங்கிற எண்ணமும் எனக்கு கிடையாது. ஏன்னா பாதுகா தேவி, எனக்கு எந்த விதமான பயணம் வேண்டாம், எனக்கு உன்னுடைய பாதுகா போகம் கூட எனக்கு வேண்டாம், எனக்கு வேண்டியது இதுவே பெரும் பெருமை. இந்த 1000 கணக்கான ஸ்லோகங்களால் உன்னை நான் விமர்சனம் பண்ணி அழகாக அவனுடைய குணங்கள் எல்லாம் எல்லாத்தையும் நான் எழுதினேன் இல்லையோ, அதே எனக்கு பெருமை, இதுவே எனக்கு மோட்சாந்த ஐக்கியத்தை கொடுக்கும் அப்படின்னு வேற என்ன போகணும், வேற ஒன்றும் பலங்க அப்படி கிடைக்காட்டாலும் கூட எனக்கு பாதுகாசனம் எழுதினதே ஸ்வயம் பிரயோஜனம், பாதுகாசனம் பண்ணதே அதே பிரயோஜனம் எனக்கு, வேற இன்னொரு பிரயோஜனம் வேண்டியது எனக்கு அப்படின்னு சாதிக்கிறார் சுவாமி. சுஜிலட்சேன சகசிரசோ உருவிட்டாம் சபலம் மம ஜென்ம தாவதே அதது. ஆக பாதுகாசனம் எழுதினாலே என்னுடைய ஜென்ம சாபல்யம் எனக்கு கிடைச்சிது, இதுவே ஸ்வயம் பிரயோஜனமாக போச்சு, இதுவே எனக்கு பலம், இதை விட எனக்கு இந்த பயணம் எதுவும் தேவையில்லை. அதனால் எதிகாசாஸ்யம் அகப்பரங்கி மேதது, இதை விட உயர்ந்த பலம் இன்னொன்று வேணும்னு நான் ஆசைப்படலை. இதை விட உயர்ந்த பலம் எதுவுமே கிடையாது. தெரிஞ்சுதான் உன்னை பற்றி விமர்சனம் பண்ணி நான் எழுதினேன் இல்லையோ, அது எழுதினதே பெரிய பலம் என்று தலைக்கட்டுகிறார் சுவாமி இந்த ஸ்லோகத்தில். மாதா ஸ்வரூபமிவரங்கபதேர் நிமிஷம் மாதாமசீமணி பதாவணி வைபவந்தே மோகாதபிஷ்டுதவதோ மம மந்த புத்தே பாலஸ்ய சாரசமிதம் தயயா சகேதாஹ. ஸ்லோகம் 1002. மாதஸ்வரூபமிவ ரங்கபதேர் நிமிஷம் வாஜாம் அசீமணி பதாவணி வைபவந்தே மோகாதபிஷ்டுதவதோ மம மந்த புத்தே பாலஸ்ய சாரசமிதம் ஏ பதாவணி. திருமால் போதுகையை திருவழியை சம்ரட்சிக்க முடியாத பாதுகா தேவியே, நான் பெரிய தப்பு பண்ணிவிட்டேன். மாதா அம்மா, நீ அம்மா இல்லையோ, அம்மா குழந்தைகிட்ட வாத்சல்யத்தோட தப்பு பண்ணாலும் கூட மன்னிச்சிருவார். அதனால் நீ அம்மா, நான் தப்பு பண்ணிவிட்டேன், என்ன மன்னிச்சிருவோம் அப்படின்னார். என்ன தப்பு பண்ணியிருங்க அப்படின்னு கேட்டால் பாதுகா தேவி, ஸ்வரூபம் இவர் ரங்கபதேர் நிமிஷம்
மாதாமசிமணி பதாவணி வைபவம் தே வைபவம். உன்னுடைய பெருமை இருக்கே, உன்னுடைய சுரூபம் குணம் விபவம் ஐஸ்வர்யம் இதெல்லாம் இருக்கே, இதெல்லாம் நினைச்சா எல்லையற்றது. எம்பெருமானுடைய சுரூபம் எப்பேற்பட்டது? விபு எம்பெருமான் இல்லையா, அவனுடைய விபூதி எத்தகைய எவ்வளவு, அவனுடைய ஐஸ்வர்யம் எவ்வளவு, இதெல்லாம் பார்த்து அவர் தோத்தம் பண்ணுறதை மாற முடியுமா? வேறமே தோத்தம் பண்ண ஆரம்பிச்சுட்டு ஏதோவா சோனவர் தந்தேன் அப்படின்னு ஓடியே போடுச்சு. அந்த ரங்கநாதனுடைய சுரூபம் குணவிபூதிகள்லாம் எப்பேற்பட்டதோ அதே மாதிரி உன்னுடைய வைபவம் இருக்கு, உன்னுடைய பெருமை, உன்னுடைய சுரூப குணவிபூ ஈஸ்வரியங்கள்லாம் இருக்கு, இதெல்லாம் எப்பேற்பட்டது? ஆஜாமசிமணி வாக்கினால் சொல்லி முடிக்கவே முடியாது, புரிஞ்சா? அதனால் வாயால் சொல்லி புகழ்ந்து பேசுவது என்பது முடியாத காரியம். அப்பேற்பட்ட உன்னுடைய பொறுமையே அசட்டு திறத்தினால மோகாது அபிஷ்டுதவதா மம மந்த புத்தே. நான் மந்த புத்தி, இதை செய்யணும் இதை செய்யக்கூடாதுன்னு ஆராய்ந்து பார்த்தேன், முடியாததை செய்யக்கூடாது முடிஞ்சதை செய்யணும் என்று நிர்ணயம் பண்ணி கடைசியில் இதை நம்மால் செய்ய முடியாது, பாதுகாப்பு பிரபாவத்தை நம்மால் எழுத முடியாதுன்னு நினச்சி நான் ஒதுங்கியிருக்கணும். அப்படி இல்லாத மந்த புத்தினான். அதனால் அறிவு மயக்கத்தினால அறியாமையினால அப்படி சபதாக ஒன்று பல நிமிஷம் தோதரம் பண்ணேன். ஆனால் இந்த சோத்திரத்தை விட உன்னுடைய குணங்கள் விபவங்கள்லாம் எப்பேற்பட்டது, பெருமைகள்லாம் என்ன எல்லையற்றது. அப்படி இருக்கச்சு ஆயிரம் ஸ்லோகத்தினால உன்னுடைய பெருமையை அடைக்க முடியாதோ இல்லையா? இது பெரிய மகா தப்பு இல்லையா? அடக்க முடியாத வைபவத்தையுடைய உன்னுடைய பெருமையை நான் வந்து ஆயுத ஸ்லோகத்தில் அடைக்கினேன்னு சொன்னாக்க அப்போ என்ன அர்த்தம்? அப்போ உனக்கு ஒரு இடத்துல நான் அபச்சாரப்பட்டுவிட்டேன். உன்னுடைய பெருமையை நிறைய இன்னும் ஆயிரம்னா லட்சமோ இவ்வளவோ வீதி இதுகிட்டே இருக்கணும், உன் பெருமையை சொல்லவே முடியாது. அப்படி இருக்க வெறும் ஆயிரம் ஸ்லோகத்தினால உன்னுடைய பெருமையை நான் அடக்க ஆரம்பித்தேனே, அப்போது என்னுடைய புத்தி மட்டமான புத்தி அப்படி பண்ணிவிட்டேன். இருந்தாலும் கூட மாதா நீ தாயோ இல்லையோ, பாலசிய சாரவிதம் தயாசேதாக. நான் பண்ண தப்பு என்னன்னு கேட்டால், ஒரு குழந்தை என்ன பண்ணி சமுதிரத்தை பார்த்துது, பார்த்துட்டு வந்துடுச்சு முதல் நாள் மொத்தம் நல்ல பண்ணிட்டு சமுதிர ஜலம் எல்லாத்தையும் நான் முன்னு வந்துடுறேன் ஓடித்து கையில் என்னத்தை எடுத்துன்னு போச்சு, ஒரு ஆழாக்கு எடுத்துன்னு போச்சு. ஆழாக்கு எடுத்துன்னு போய் அந்த ஜலத்தை மட்டும் எவ்வளோ வரும், ஆழாக்க ஜலம் தான் வரும் தெரிஞ்சா. பிரஸ்த பிராப்தியாபி சாகரம்னார். நான் இங்கேருந்து ஒரு ஆழாக்கு எடுத்துன்னு போய் சமுதிரத்துக்கிட்ட போனால் நமக்கு ஒரு ஆழாக்க ஜலம் தான் கிடைக்கும். அதை மாதிரி குணவிபூதிகளாலே பறக்க அனந்தமான வைபவங்களை உடைய உன்னுடைய பெருமைகளை நான் ஒரு ஆயிரம் ஸ்லோகத்திலால் நடக்கிறதுன்னு சொன்னால் அது தப்பு தானே. அந்த அபஜாரத்தை உபஜாராவதேசியன கிருதான் அகரன்மையா அவதாரானிமா அனுசரவான் சமஸ்த புருஷோத்தமா என்று பெருமாள் பிறந்தோறும் பெருமாள் திருவாரம் அந்த காலத்தில் எம்பெருமான சரியான முறையில் ஒவ்வொரு ஆசனங்களிலும் அழிவாக உபச்சாரங்களை சமர்ப்பித்து ஆராதிக்கிறதுக்கு நமக்கு சக்தி இல்லாட்டாலும் கூட ஏதோ ஆசையினால் பண்ணிவிடுறோம். அப்படி கடைசியில் அப்படி தப்பு பண்ணதுனால எனக்கு சமஸ்துவான் கடைசி எப்படி பிரார்த்திக்கிறோமோ அதுபோல என்ன விடணும் அப்படின்னு கேட்டாக்க, பாலசாசம் ஜெயாசமேதாக. நான் தப்புனாக்கா பண்ண காரி மன்னாலும் கூட நீ அம்மாவா அப்படின்னால எங்கள்கிட்ட வாத்சல்யத்தை காட்டி அன்புனால ஏதோ குழந்தை நம்ம பெருமை எழுதுறேன்னு ஆரம்பிச்சு கொடுத்து அசடு விஷயம் நம்மளுடைய பெருமை வச்சுக்கிறது எனக்கு தெரியாது அது போயிட்டு போகுது அப்படி என்ன நீ மன்னிச்சிடணும், என்னுடைய தப்பை பொறுத்துக்கணும் என்று சமா பிரார்த்தனம் பண்ணுறார். அபச்சார சமாபணம் பண்ணுறார் சுவாமி இந்த ஸ்லோகத்தில். கவயோ மதன்யே மாதாஸ்துவந்தி மதுசூதன பாதுகே த்வாம் லப்ஸே குணாம்ச விநிவேசித மானசானாம் ஜகாமஹம் சஹுமாத பகுமான விலோகிதானி. ஸ்லோகம் 1003. ஏனாம பக்தி நியதாஹ கவயோ மதன்யே மாதஸ்து வந்தி மதுசூதன பாதுகே த்வாம் லப்ஸே குணாம்ச விநிவேசித மானசானாம் ஜகாமஹம் சபகுமான விலோகிதானி. நீ பாதுகாதேவியே, நான் உன்னிடத்தில் உள்ள பக்தியினால் 1000 பாடினேன், உன்னுடைய கல்யாண குணங்கள்லாம் முடிஞ்ச ஊரில் எல்லாம் சொன்னேன், நீ அம்மாங்கிற வாத்சல்யத்தினால பிரீத்தினால என் சொன்னத்தில் என்னுடைய சொல்லில்
நிறைய தவறுகளும் இருக்கலாம், சில குணங்கள் விட்டு போயிருக்கலாம். இருந்தாலும் கூட அதெல்லாம் பொருட்படுத்தாது, நீ என் மேலக்குமையான வாசல்யத்தினால என்ன மன்னிக்கிறாய் தெரிஞ்சுதா, அதனால உன்னை மன்னிக்கணும் பிரார்த்திச்சேன், நீ மன்னிச்சுட்ட தெரிஞ்சுதா. ஆனால் உலகத்தாரெல்லாம் அப்படி இருப்பாளோ, மற்றவர்கள்லாம் வித்வான்கள்லாம் என்ன நினைப்பாளோ என்ன சொல்வாளோ, அவள்லாம் உன் மேலே தோஷம் சொல்ல மாட்டாளோ அப்படின்னு நினைக்கலானே, அப்படிலாம் ஒருத்தர் நினைக்க மாட்டான்னு என்னுடைய அபிப்பிராயம். ஏன்னு கேட்டா, ஏனாம பக்தி நியதாக கவையோ மதன்யேன், நான் உன்னிடத்தில் உள்ள பக்தியினாலே பாயிரம் பாடினேன் இல்லையா. அதே மாதிரி என்ன போல இந்த சிறந்த பக்தர்கள் எல்லாம் பேர இருப்பா, அவரெல்லாம் கூட பாதிகையை பாடலாமே அப்படின்னு ஆசைப்பட்டு பாதிகையை பத்தி குணங்கள் எல்லாம் பாட ஆரம்பிப்பார். வேற பாடுறவா ரெண்டு வகைப்பட்டவர்கள் அவர்கள், என்னன்னு கேட்டா சில பேர் இயற்கையாவே கவியா இருப்பார். இயற்கையா கவியா இருக்கிறவா என்ன பண்ணுவா, என்னுடைய ஸ்லோகங்கள் எல்லாம் பார்த்து ஒரு பாடு சந்தோஷப்படுவாள், வழியே குத்தம் சொல்ல மாட்டான். ஏன்னு கேட்டமானாக்க, அவளுக்கு கவனம் பண்ணுவதில் இருக்கும்போது கஷ்டம், அது எப்படி இப்படி தோக்கணும் என்னங்கிறதுலாம் தெரியும் அவளுக்கு. அவள் என்ன பார்ப்பா, என்னுடைய பதுவாசத்தை முழுக்கும் அவள் முழுக்க வாசித்து பார்ப்பாள். வாசித்து பார்த்துக்கிட்டு எது ஏகாட்சம், ஒரே அக்ஷரத்திலேயே ஸ்லோகம் பண்ணியிருக்கேன், ரெண்டு அக்ஷரத்தில் பண்ணியிருக்கேன், மூணு அக்ஷரத்தில் பண்ணியிருக்கேன், ஒரு பாதமே திரும்பி திரும்பி வர முடியாது பண்ணியிருக்கேன், தலைகீழை திருப்பி வாசிக்க முடியாத ஸ்லோகத்தை பண்ணியிருக்கேன், ஏன் எப்பா உங்களுக்கு புத்திசாலத்தினா ரொம்ப என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு அவ இதில் இருக்கிற குணங்களை தான் பார்ப்பாளே, ஏன் தோஷங்களை பார்க்க மாட்டாள். அதனால் அவள் என்ன பண்ணுவா அப்படிங்கிட்டமனாக்க, எங்கிட்ட அவங்களுடைய என்னை பார்க்கச்சியே அவள் ஏன்ப்பா மகான் ரொம்ப அழகாக பாடியிருக்கார், ரொம்ப கர்சகர்மமாக இருக்குது, எல்லோரும் சொண்டாட முடியாது இருக்குது அப்படின்னு சந்தோஷப்பட்டுக்கிட்டு அவள் கௌரவத்தோடு என்னை பார்க்கச்சியே கௌரவத்தோடு பார்ப்பான். அவளுடைய பார்வையே பேஷ் நீ என்ன பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்றது போல இருக்கும். அது மாதிரி இல்லை, கௌரிப்பாருடைய வழிய என்னை விட்டுட மாட்டார். ஆனா மற்றவாள் அதை பத்தி கவலை இல்லை, மற்றவாள்லாம் வித்வான் சொன்னான் வித்வான் நிவசி தோஷா அப்படின்னு சொல்லுவா. ஆக வித்வான் இருக்கிறவா தோஷத்தான் முன்னாடி பார்ப்பாளாம், அவளுக்கு கவனம் பண்ண வராது, இழுத்து கூட்டி கஷ்டப்பட்டு கவனம் பண்ணுவான் புரிஞ்சுதான். அப்படி கவனம் பண்ற காலத்துல அந்த கவனமும் சரியா வராது. ஆனா நம்ம கிட்ட இருக்கிற தோஷத்தை மாத்திரம் நிறைய பார்த்து சொல்லுவா. நான் அவளை பத்தி நான் சொல்லல, யாரு பாதுகா பக்தாளா இருக்காளோ அவள் வந்து கவனம் பண்ணாள்னாக்க, அவ இயற்கையில கவியாகவே இருந்தாளே ஆயிரம், அதுல இருக்கக்கூடிய குணங்கள் எல்லாம் பார்த்து சந்தோஷப்பட்டு என்னை கௌரவமாக பார்ப்பார்கள், அதுல எனக்கு வந்து சந்தோஷம் உண்டாகும் எனக்கு. அதனால பின்னாடி இதை பார்த்து கதாசனம் எதிரவா கூட என்ன என்னுடைய வாதாசனத்தை பார்த்து விட்டு என்னை மதிப்பாக நினைப்பார்களே ஒழிய என்னை குறைத்து மதிப்பிட மாட்டார்கள். இத்தனைக்கும் பாதுகா தேவிய உன்னுடைய பக்தி, உன்னுடைய பக்தியினால எனக்கு நிலத்தில் இருக்க உன்னுடைய வாத்சல்யம் இதுதான் காரணம். ஆக உன்னுடைய வாத்சல்யத்தினால நான் பாதுகாசாசனம் ஆயிரம் பாடினேன் ஒரு பெருமையை பெற்றேன் என்று பேசுகிறார் இந்த ஸ்லோகத்தில் சுவாமி தேசியன். சங்கர்ஷயந்தி ஹிருதயான்யசதாம் குணாம்சே சந்தஸ்து சந்தமபி ந பிரசயந்தி தோஷம் சத்ரங்கநாத சரணாவனிதே ஸ்துதீனாம் ஏகாபரம் சதசிதோ சதசதோரிய சாட்சினித்வம். ஸ்லோகம் 1004. சங்கர்ஷயந்தி ஹிருதயானி அசதாம் குணாம்சே சந்தஸ்து சந்தமபி ந பிரசயந்தி தோஷம் சத்ரங்கநாசரணாவனிதீனாம் ஏகாபரம் சதசதோ இஹ சாட்சினித்வம். கவிகள் குணத்தையே பார்த்து பாராட்டுவாளே வழிய தோழத்து சொல்ல மாட்டான் அப்படின்னு கீழே சொன்னார். அந்த கவிகள்லேயே ரெண்டு வகைப்பட்டவள் இருக்கா, நல்லவாளம் இருக்கா கெட்டவாளம் இருக்கா. நல்லவாளாக இருக்கிறவா என்ன பண்ணுவா, தோஷத்தை பார்த்தாலும் குணத்தையே பார்த்து சந்தோஷப்படுவா, ரொம்ப அண்ணா இருக்கு அண்ணா இருக்குன்னு சொல்லிவிடுவா. அதுலேயே கவிகளை சில பேர் கெட்டவாள் இருக்காளே நாமும் தான் கவனம் பண்ணுறோம் இவரும் கவனம் பண்ணிவிட்டார் அப்படின்னு அசூய, குணேஷு தோஷாவிஸ்கரணம் அசூயா, நல்லதுலேயே கெட்டதாக பார்ப்பாவா அவளுடைய சபாவம். அவன் என்ன பண்ணுவா அப்படின்னு கேட்டால், இதில் என்னென்ன தோஷம் இருக்குது
அப்படி மாதிரி தோஷங்கள்லாம் பொறுக்கி எடுத்துட்டு அதெல்லாம் வெளியில் சொல்ல ஆரம்பிச்சிருவார். அது அவாடி சுவாவம். தோஷம் இருந்து தோஷத்தை சொன்னால் பரவாயில்லையே, தோஷம் இல்லாமல் குணம் இருக்கு பாரு, குணத்தையே அவ என்ன பண்ணுவார், தோஷமாக ஆக்கி அப்போ பேச ஆரம்பிச்சிருவார். அதனால அசத்தா இருக்கிறவன் குண குணத்தையே தோஷமாக்கி பேசுவார். நல்லவா இருக்கல, சந்தோஸ்து சந்தமபி ந பிரசயந்தி தோஷம். சத்துக்கள் இருக்காளே, அந்த சத்துக்கள் அவன் என்ன பண்ணுவா அப்படின்னு கேட்டுப்போனா, இது தோஷம் இருந்தாலும் அந்த தோஷத்தை பார்க்க பொருட்படுத்தாமல் குணத்தையே சொல்லி பாராட்டுவான். ஆக மொத்தம் இவள் தோஷம் இருந்தாலும் அதை பார்க்க மாட்டான், அவன் குணங்களை பார்த்துட்டு குணத்தையே தோஷமாக ஆக்குவான். ஆக இதில் எது காவியம் எப்படி இருக்கு, என்னங்கிறது எப்படி நிர்ணயம் பண்ணுறது, தோஷம் இருக்கா அல்லது தோஷம் இல்லாமல் குணம் உள்ளதாக இருக்கா, பாதுகாசனம் பாடினார எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டாக்க, இது வரத்தியார் போய் குணதோஷம் இருக்குது நிர்ணயம் பண்ணுறதுல பற்றி எனக்கு அக்கறை இல்லை, தெரிஞ்சுதா. தத்ரங்கநாத சரணாவணி தேஸ்துதீனாம், உன்னை ஸ்தோத்திரம் பண்ணேன்னு, இந்த ஸ்தோத்திரத்துக்கு நீ நியமனம் பண்ண இந்த பாதுகாசாசனத்தை நான் ஸ்தோத்திரம் பண்ணி தலை கட்டினேன், கடைசியில் உங்கள்கிட்டயே சமரிச்சுட்டேன். இப்போ நீ எப்பேற்பட்டவள் அப்படின்னாக்க, சாட்சி நீத்வம், நீ சர்வசாட்சி, எம்பெருமான் எப்படி சர்வைக்கணும் அதே மாதிரி பாதுகா தேவி நீ சர்வைக்கியன். அதனால் உனக்கு இதில் குணம் இருக்கா தோஷம் இருக்கா, என்னென்ன இருக்குது, எது இல்லை, இது கூடவா அது எழுதியுமா என்கிறதெல்லாம் உனக்கு நல்லா தெரியும். அதனால ஏகாபரம் சதசிதோ சதசதோகம் இக சாட்சியனித்வம். ஆக குணம் இருக்கிறதுக்கும் தோஷம் இருக்கிறதுக்கும் சாட்சியாக இருக்கிறவள் நீ. ஆகினால சில பேர் பார்த்து பாராட்டலாங்கிறதுக்காக நான் கர்வப்பட போதில்லை. அதில் தோஷமுடையவர்கள் தோஷம் இருக்குன்னு சொன்னதுனால அதுக்காக நான் வருத்தப்பட போகிறதில்லை. நீ சர்வசாட்சியாக இருக்க முடியாது, நீ மனசு உகந்து பாதுகாசத்தை ஏற்றுனு விட்டேன். ஏன்னா குழந்தை பாடி இருக்கு, ரொம்ப அழகாக இருக்குது அப்படின்னு என்ன அனுகிரகம் பண்ணிய வழிய நீ என்ன குத்தமாக சொல்ல மாட்டேன். அதனால் சர்வசாட்சியாக இருக்க முடியான நீ, குணம் தோஷம் இருக்கிறத பற்றி சாட்சியாக இருக்கிறவள் நீ தான், நீ தான் சொல்லணும். மற்றவா என்ன சொன்னால் என்ன, அதை பற்றி எனக்கு கவலையே இல்லை என்கிற எண்ணத்தில் இந்த ஸ்லோகத்தை அமைக்கிறார் சுவாமி தேசியன். இச்சம் துவமேவ நிஜகேடி வசாத கார்ஷீ இக்ஷ்வாகுநாத பத பங்கஜயோரனன்யாம் ஸ்ரீயம் பதாவனி மயா சுமஹச்சரித்திரம் ஸ்ரீதேவதேவி சகஜேன கவீஸ்வரேணா. ஸ்லோகம் 1005. இத்தம் துவமேவ நிஜகேளி வசாத கார்ஷீ இக்ஷ்வாகுநாத பத பங்கஜயோரனன்யாம் ஸ்ரீயம் பதாவனி மயா சுமஹச்சரித்திரம் ஸ்ரீதேவதேவி சகஜேன கவீஸ்வரேணா. ரெண்டு ஸ்லோகங்களில் பாதுகாசனத்தில் குணதோஷங்கள் இருக்கலாம், அப்படி குணதோஷங்களை பெரியவர்கள் பொருட்படுத்த மாட்டார்கள், சிறியவர்கள் அற்பர்கள் குணத்து தோஷத்தமாக சொல்லிட்டு தான் இருப்பார். இருந்தாலும் நீ தான் எனக்கு சர்வசாட்சி, நீ சொல்லி தான் நான் அது பண்ணேன், அதனால் நீயே சாட்சியாக இருந்து பண்ணதான் அப்படின்னால அதில் தோஷம் இருந்தாலும் அந்த தோஷத்தை நீ பொருட்படுத்தாமல் என்னை நீ அனுகிரகிப்பாய் என்று பேசினார். கேக என்ன சாதிக்கிறார், இது நான் பண்ணான்னா அதில் குணதோஷங்களை தான் பார்க்கணும், இது நானே பண்ணலை, இதை பண்ணதே நீ தான் பாதுகாதேவி, நீ ஈட்டது பாதுகாசாசிரம், என்னை கருவியாக பயன்படுத்திக்கின்றாய், உன்னால் நான் இதை பண்ணேன் இல்லையா, அதனால் இது பண்ணது ஆறு நீ தான், நான் அது கருவி. அதனால் இதில் சாட்சாக பாதுகாதேவியே பண்ண விஷயத்தில் எங்கேயாவது குணதோஷம் இருக்குமா, இருக்கவே இருக்காது அப்படிங்கிற தாத்பரியத்தில் இந்த ஸ்லோகத்தில் ஆரம்பிக்கிறார். அதோடு கூட இந்த ஸ்லோகத்தில் தான் ஈட்டுவதற்கு சாட்சிய தியாகம் பண்ணுறார். ஸ்ரீ வைஷ்ணவால் எந்த காரியம் செய்தாலும் பகவானே சஸ்மே சுப்ரீதியே ஸ்வயமேவ காரயதி, எம்பெருமானே தன்னுடைய பிரீதிக்காக தானே இந்த காரியத்தை செய்யிப்பான் அப்படின்னு முதல்ல சொல்லுகிறோம். அதற்குன்னு கடைசியில் சஸ்மே சுப்ரீதியே ஸ்வயமேவ காரிதவான், தானே இந்த காரியத்தை செய்தான் என்று முடிக்கிறோம். அதனால் எல்லாம் உள்ளிருந்து கொண்டு எம்பெருமானே எல்லாவற்றையும் செய்கிறார்.
அதை நாம் சாத்திய தாகம் என்று சொல்லுவோம். அதுபோல இப்பேற்ற பெரிய காரியத்தை செஞ்சுட்டார்கள் இப்ப சுவாமி ஜெய்சியன் பாதுவாசரம். அதனால இந்த காரியத்தை ஆர் சொன்னா அப்படிங்கிட்டவனாக எம்பெருமானே பகவானே ஸ்வஸ்தி கப்ரியே பாதுவாசராக்கியம் கர்ம சுயமேவ காரிதவான் அப்படின்னு சாதிக்கிறார் இந்த ஸ்லோகத்துல. இந்த பாதுவாசர கர்மத்தை பெருமாளே நடத்தின்றார், பாதுகா தேவியே நடத்தின்றார் என்று பேசுகிறார் இந்த ஸ்லோகத்துல. நீ எப்பேற்பட்டவள் அப்படின்னு கேட்டவனுக்கு என்ன, இக்ஷ்வாகுநாத பதபங்கஜயோரநன்யா. இக்ஷ்வாகுநாதன் ஆறு ராமன், இக்ஷ்வாகு வம்சத்திலே அவதரித்தவன் நாதன் ராமன். அவனுடைய பதம் திருவடி, அவனுடைய பதபங்கஜம் தாமரை வளர் போன்ற அழகான திருவடி. அதில் அனன்யாம், அதை விட்டு எப்பொழுதும் பிரியாமலே இருந்தவள். ஆக ராமனை விட்டு பிரியாமலே இருந்து ராமனோடையே இருந்தவளாறு பாதுகா தேவி. அப்பேற்பட்ட நீ இச்சம் துமேவ நிஜ கேளி வஜாதகாரிசி, உனக்கு விளையாட்டாக ரங்கநாதன் எப்படி அழிச்சுட்டு போறியோ அதே மாதிரி விளையாட்டாக என்ன கையை காட்டி விட்டு என்ன பண்ண, இந்த பாதுகாசுரங்கிற காரியத்தை நீயே அழகாக பண்ணிவிட்டாய். அதனால் இந்த பாதுகாசுரம் பண்ணது நீ அப்படின்னார். எப்படின்னு கேட்டா, சீயம் பதாவணி மயா சுமஹச்சரித்திரம் சீதேவ தேவி சகஜேன கவீஸ்வரேனா. சீதா தேவி இருக்காள, அவ என்ன பண்ணா, அவ எப்பேற்பட்ட தெரியுமோ, அவளும் இக்ஷ்வாகுநாத பதபங்கஜயோரன்யா. இக்ஷ்வாகுநாதன் ராகவன், அவனுடைய பதபங்கஜம் அவனுடைய திருவடி தாமரை, அதை விட்டு பிரியாமல் ராவனை விட்டு பிரியாமல் இருந்தவள் ராமனையே சர்வகதியாக கொண்டவள் ஆறு சீதா தேவி. அந்த சீதாதேவி போல நீ பண்ணே அப்படிங்கிறாள். சீதாதேவி என்ன பண்ணான் அப்படின்னு கேட்டோம்னா, சகஜேன கவீஸ்வரேன, அவருக்கு உடன் பிறந்தவர் ஆறு அப்படின்னா வால்மீகி. எப்படி உடன் பிறந்தவர்னா, சீதை எங்கேருந்து உண்டானா, பூமியிலேருந்து உண்டானா சீதாதேவி. அதே பூமியில இருக்க முடியாத புத்திலிருந்து உண்டானார் வால்மீகி. ஆக புத்தும் பூமி தான், அதனால சீதைக்கு சகோதரராறு வால்மீகி மகர்ஷி. அதனால வால்மீகி மகர்ஷி இவர் இயற்கையாகவே கவி. அதனால அந்த கவீஸ்வரனால நீ என்ன பண்ண அப்படின்னு கேட்டுவனாக்கே, சீதா தேவி அவர் மூலமாக உன்னுடைய சரித்திரத்தை எழுத முடியா பண்ண, ராமாயணத்தை எழுத முடியா பண்ண. ராமாயணத்துக்கு என்ன மூணு பேர் உண்டு, என்ன அப்படின்னு கேட்டுவனாக்கே, காவியம் ராமாயணம் கிருஷ்ணம் சீதாயா சரிதம் மகது பௌலஸ்தியவதம் இத்தேவ என்று மூணு பேர், பௌலஸ்தியவதம் சீதா சரித்திரம் ராமாயணம் அப்படின்னா. அதுல சீதா சரித்திரங்கிற பேர் தான் முக்கியமானது. நடுவில் இருக்கு மத்தியமணி நியாயம்னு சொல்லுவார், நடுவில் சொன்ன பேரு சீதாயா சரித்திரம்னு. ஏன்னா சீதையினுடைய விஷயம்தான் ஜாஸ்தி இருக்கிற அப்படின்னால இது சீதா சரித்திரம். ஆக ராமாயணம் சீதா சரித்திரம் தன்னுடைய காவியமா போச்சு. தன்னுடைய காவியத்தை தனக்கு உடன் பிறந்தவரான மகாகவி வால்மீகி மகர்ஷியை கொண்டு பாடுவித்தாள் ஆறு சீதாதேவி வால்மீகியினுடைய ஆசிரமத்தில் இல்லையா. அதுபோல நீர் என்ன பண்ணீர் அப்படின்னு கேட்டோம்னாக்க, ஏன் உம்மோடு கூட இருக்க முடியான என்னை கொண்டு இந்த பாதுகாசாஸ்திரத்தை நீர் பாடுவித்தீர். நான் ஆறு அப்படின்னு கேட்டா, நானும் உம்மை சேர்ந்தவர் அப்படிங்கிறார். எப்படின்னு கேட்டவனாக்க, பாதுகை யாரு அப்படின்னு கேட்டாக்க, ஆதிசேஷனுடைய அவதாரம் தான் பாதுகை இல்லையா. ஆக அனந்தங்கிட்ட அனந்தன் தான் ஆதிசேஷன், அனந்தங்கிட்டேருந்து உண்டானவர் ஆண்டானவர் யாரு, பாதுகா தேவி. அதே மாதிரி சுவாமி தேசியன் பெறப்பட்டவர் அப்படின்னு கேட்டவனா, நம்ம மங்களம் சொல்லி சொல்றோம், அனந்த சூரி சூனவே அபிநந்தியமான வைபவாத் திகந்தவாதி ஹம்சஜித்ர அப்படின்னு நாம் அழகாக தேசியனை பத்தி பாடுறோம் இல்லையா. அதனால அனந்த சூரியகிட்டேருந்து தோன்றினவர் ஆறு சுவாமி தேசியன். ஆக அனந்தங்கிட்டேந்து உண்டானவ பாதுகை, அனந்தங்கிட்டேந்து உண்டானவர் சுவாமி தேசியனும் இல்லையா. அதனால ரெண்டு பேருக்கும் அனந்தனுடைய தாப்பனாக ரெண்டு பேருக்கும் அனந்தன் இருக்கிறதுனால ஸ்ரேஷியினால் அழகாக சாதிக்கிறார் இப்படி. அதனால தன்னை சேர்ந்தவர் தனக்கு சகோதரர் மாதிரி சுவாமி தேசியன். அதனால பிராட்டி என்ன பண்ணா, பாதுகா தேவியின் சுவாமி தேசிகன் மூலமாக இந்த பாதுகாசத்தை பாடி வைத்தார்.
எப்படியானால் சீதாதேவியானவள் தன்னோடு உடன் பிறந்த வால்மீகி மகரிஷியை கொண்டு தன்னுடைய சரித்திரத்தை சீதா சரிதம் மகது என்கிற தன்னுடைய சரித்திரத்தை பாடிவித்தாளோ, அதுபோல பாதுகாதேவியானவள் தன்னோட கூட இருக்க முடியாத பக்தனான தேசிகரை கொண்டு இந்த பாதுகாசாஸ்திரத்தை பாடிவித்தார். ஆகவே இது நான் பண்ணல, பாதுகாசாஸ்திரமே ஆறால் பண்ணப்பட்டது அப்படின்னு கேட்டோம்னா பாதுகாதேவியார் நான் கருவியாக இருந்தேன், அதனால் நான் பண்ண அல்லவோ குணதோஷ விசாரம் பண்ணணும், பாதுகாதேவியே பண்ணத்தில் தோஷம் எங்கே இருக்க போகிறது? அதனால் பாதுகாசாஸ்திரத்தில் எந்த விதமான தோஷமும் இருக்காது. இப்போ இப்படி அழகான பாதுகாசாஸ்திரத்தை ஒன்று விடும் பெருமாளே பண்ணி தன்னிடத்துல சமர்ப்பித்துக் கொண்டார். இப்போ ஏற்பட்ட உயர்ந்த பாதுகாசாஸ்திரத்தை பெருமாளுக்கு சமர்ப்பணம் பண்ணணும்னு சுவாமி தேசியனுடைய திருவிழம். ஏன்னா கீதையில் எக்கரோஷி யதஸ்நாசி யஜ்ஜுகோஷி ததாசியது எத்தபஸ்ஸி கவுந்தேய தற்குருஷ்வ மதர்ப்பணம் என்று கண்ணனே சாதிக்கிறார். நீ என்ன செய்கிறையோ என்ன அல்லது என்ன சாப்பிட்றையோ என்ன ஹோமம் பண்ணுறையோ இதுதான், நீ எதை பண்ணாலும் எதை என்ன யாருக்கு கொடுக்குறையோ என்ன தபஸ் பண்ணுறையோ நீ எது பண்ணாலும் எல்லாவற்றையும் என்ன பண்ணணும் தற்குருஷ்வ மதர்ப்பணம் எனக்கு அர்ப்பணம் பண்ணுன்னு கண்ணனே சாதிக்கிறார். அதனால் சுவாமி தேசிகனும் இந்த ஸ்லோகத்தினால இந்த பாதுகாசாஸ்திரத்தை பாதுகாதேவிக்கே அர்ப்பணம் பண்ணுகிறார். கதாச்சித் சிரசி விநிஹிதாயாஹ சேனபூம்னா தவைவ சுதிரியம் உபஜாதா மன்முகேனேத்யஜீயுஹ பரிசரணபராஸ்தே பாதுகேன்யவாஸ்ததோஷாஹ. ஸ்லோகம் 1006. பிருத்துக வதன சங்க ஸ்பர்ஷனித்யா கதாசித் சிரசி விநிஹிதாயாஹ சேனபூம்னா தவைவ சுதிரியமுபஜாதா மன்முகேனேத்யஜீயுஹ பரிசரணபராஸ்தே பாதுகே வாஸ்ததோஷாஹ. போன ஸ்லோகத்தில் சீதாதேவியானவள் பிரேரணை பண்ண அவருக்கு உடன் பிறந்தவரான வால்மீகி ராமாயணத்தை எழுதினார். அதுபோல பாதுகையினுடைய பேரனால் நான் இந்த பாதுகாசத்தை எழுதினேன்னு சாதித்தார். சீதை சொல்லி பண்ணதுங்கிறது நியாயம். ஏன்னு கேட்டால் சீதை வால்மீகி முனியுடைய ஆசிரமத்தில் தான் இருந்தாப்போ, லவகுசாலெல்லாம் பிறந்து அங்கே தான் இருந்துட்டு இருந்தார். ஆகினால அப்போது சீதை பிரேரணை பண்ணி ஸ்ரீமத் ராமாயணத்தை வால்மீகி முனிவர் சாதித்தார்னு சொன்னால் பொருத்தம். ஆனால் பாதுகாதேவி பிரேரணை பண்ணி சுவாமி தேசியன் இந்த பாதுகாசர ஸ்லோகத்தை சாதித்தார்னு சொன்னார்னாக்க இது எப்படி பொருந்தும் அப்படின்னு சில பேருக்கு சந்தேகம் வரலாம். அதுக்காக இந்த ஸ்லோகத்தில் அந்த சந்தேகத்தை போக்குறோம் சுவாமி தேசியன். பிருத்துக வதன சங்க ஸ்பர்ஷனீத்யா கதாச்சித். இது நான் சொல்லலை, பரிசரண பராஸ்தே பாதுகே பாஸ்த தோஷாக. ஏ பாதுகாதேவி, உனக்கு கைக்கறி பண்ணுறவா பாதுகா பக்தால் நிறையா இருக்கா சன்னதியில், அவன் அப்பேற்பட்டவா அபாஸ்த தோஷம் ராகத்வேஷம் கிடையாது, இன்னும் பட்சபாதம் கிடையாது. அவன்லாம் என்ன பண்ண சொல்கிறா அப்படின்னு கேட்டவனாக்க, பாதுகையினுடைய பெருமையினால தேசிகன் 1000 ஸ்லோகத்தையும் அழகாக பாடிவிட்டாரே அப்படின்னு அவளே சொல்லுவான். தெரிஞ்சுதா அது எப்படி அப்படின்னு கேட்டவனாக்க, அதுக்கு உதாரணம் சொல்கிறேன் கேளுங்க அப்படின்னு சாதிக்கிறார் சுவாமி தேசிகன். என்ன உதாரணம்? பிருத்துக வதன சங்க ஸ்பர்ஷனீத்யா கதாச்சித் சிரசி விநிஹிதாயாஹ சேனபூம்னாத தெய்வ அப்படின்னா, அவர் உத்தானபாதன்னு ஒரு மகாராஜா இருந்தான். அவனுக்கு சுருதி சுநீதின்னு ரெண்டு அகமுடையாள், ஒத்தி மூத்தாள் ஒத்தல இளையாள். மூத்தாள் குழந்தை இல்லை, இளையாள கல்யாணம் பண்ணிட்டார்.
பின்னாடி இளையாளுக்கும் குழந்தை பிறந்தது, மூத்தாளுக்கும் குழந்தை பிறந்ததும். குழந்தைகளுக்கெல்லாம் 5 வயசு இருக்கும். ஒரு நாள் தான்